அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலக அழகி போட்டியில் பங்கேற்க 125 நாடுகளிலிருந்து அழகிகள் லண்டனில் குவிந்துள்ளனர். இந்தியா சார்பில் லண்டன் சென்றுள்ள டெல்லியைச் சேர்ந்த கோயல் ராணா அழகி பட்டத்தை வெல்ல தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளார். 2014 ஆண்டின் உலக அழகி போட்டிக்கான இறுதிச் சுற்று அடுத்த மாதம் 14 தேதி லண்டனில் உள்ள ICC எக்ஸல் சென்டரில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக பல்வேறு சுற்றுகளில் வெற்றி பெற்ற 125 அழகிகள் லண்டன் வந்தடைந்தனர். லண்டனில் உள்ள மேரியட் ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ள அழகிகளுக்கு அழகுபடுத்திக் கொள்வது, நடை உடை பாவனையை வெளிப்படுத்துவது உள்ளிட்ட பிரிவுகளில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. 2014 அழகி போட்டி தேர்வின் போது 126 பேர் பங்கேற்றதாகவும், இவர்களில் ஹோண்டுராஸ் நாட்டு அழகி உயிரிழந்தது துரதிருஷ்டவசமானது என்று அமெரிக்க அழகி எலிசபெத் சாஃப்ரிட் தெரிவித்தார். போட்டிக்கு தயாராகும் போது நாங்கள் 126 பேர் இருந்தோம். இப்போது ஒருவர் குறைந்துள்ளது துயரம் அளிக்கக்கூடிய விஷயமாக உள்ளது. அவள் எங்களை விட்டு பிரிந்து சென்றது துரதிருஷ்டவசமானது. லண்டனில் நடைபெறவுள்ள உலக அழகி போட்டியில் இந்தியா சார்பில் டெல்லியைச் சேர்ந்த கோயல் ராணா பங்கேற்றுள்ளார். உலக அழகிக்கான பட்டத்தை வெல்ல தீவிர முயற்சியில் உள்ள கோயல் ராணா அழகாய் இருந்தால் அனைவரையும் கவர்வது எளிது என்று கூறினார். நீங்கள் அழகாக இருந்தால் அனைவரின் கவனத்தையும் கவரலாம். இதனோடு உங்கள் மனசு எண்ணத்தையும் அழகாக இருந்தால் அனைத்தையும் நமது வசம் கொண்டு வர முடியும். And then you can inspire them or voice your opinions. உலக அழகி போட்டிகள் லண்டனில் 1951 ஆண்டில் இருந்து நடத்தப்பட்டு வருகிறது. இவர்களில் 1966 ஆண்டு ரீட்டா ஃபரியா, 1994 ஆண்டு ஐஸ்வர்யா ராய், 1997 ஆண்டு டயானா ஹைடன், 1996 யுக்தா முகி, 2000 ஆண்டில் பிரியங்கா சோப்ரா ஆகியோர் உலக அழகி பட்டத்தை வென்ற இந்திய அழகிகள் ஆவார்கள். இந்த ஆண்டிற்கான உலக அழகி பட்டத்தை கோயல் ராணா வெல்வாரா என்பது அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது.